वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्व्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्वयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् आचार्यवृटय அனுகிரக விசேஷத்தினால இன்றைய தினம் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்று சொல்லக்கூடிய கோரத்தாழ்வானுடைய கிருதிகளிலே ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்கிற ஸ்தவத்தின் அர்த்தத்தை இன்றைய தினத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய சீர்தொக்திகள் எல்லாமே அற்புதமானவை. எம்பெருமான் விஷயமாக பண்ணின ஸ்தோத்திரங்கள்னு வரைச்சே நாம் பாகவதத்தில் மகாபாரதத்தில் மற்றும் பல இடங்களில் பார்த்தோம்னாக்க பகவத் விஷயமான ஸ்துதிகள் புராணங்கள்லாம் பார்க்குறோம். இந்திரன் பிராட்டி விஷயமாக பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஸ்துதி என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணு புராண அந்தர்கதமான ஸ்தோத்திரம். பீஷ்மஸ்துதின்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. கண்ணனை பார்த்து பீஷ்ம ஸ்தோத்திரம் பண்றது, கண்ணனிடத்துல குந்தி ஸ்தோத்திரம் பண்றது, திரௌபதி ஸ்தோத்திரம் பண்றது, இந்த மாதிரி அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் அங்கங்க வரும். சுதர்சனம் சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திவ்யாயுதமாக சொல்லப்படுகிற சுதர்சனாழ்வான் விஷயமாக அம்பரீஷன் பண்ற ஸ்தோத்திரம் இருந்துருக்க ரொம்ப அற்புதமானது. இப்படியெல்லாம் ஸ்தோத்திரங்கள் என்பது புராணங்கள்ல அங்கங்க ஒரு கட்டம் கட்டமாக உள்ளன. இந்த பிரத்யேகமாக ஸ்தோத்திரமாக சம்ஸ்கிருதத்துல ஆறதுன்றது பார்த்தோம்னாக்க இது ஆளவந்தார் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஆளவந்தார் தான் ஸ்தோத்திர ரத்னம் சதுஷ்லோகி என்று இரண்டு ஸ்தோத்திரங்களை பண்றேன். அந்த ஸ்தோத்திர ரத்னம்ன்றது அன்வர்த்தமான ஸ்தோத்திர ரத்னம். அது ரத்னம் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறமா ஸ்ரீபாஷ்யக்காரர் மூணு கத்தியங்களை பண்ணியிருக்க, கத்திய ரூபம் அதுவும் ஸ்தோத்திர ரூபமாக தான் இருக்கிற அப்படின்னால அதுவும் கத்தியம் தான், ஸ்தோத்திர ரூபம்தான். அதுக்கப்புறமா ஆழ்வான் அஞ்சு ஸ்தவத்தை பண்ணியிருக்க, அதுதான் பெரிய விசேஷம். ஆழ்வானுடைய அஞ்சு ஸ்தவங்கள், அப்புறம் சுவாமி தேசிகன் பண்ணின எத்தனையோ ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் தான் நமக்கு அந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல சம்ஸ்கிருதத்துல வைஷ்ணவ பரம்பரையில பிரதானமாக கருதப்படுபவை. அதுல ஆளவந்தார் தான் முதல்ல ஒரு வழி காண்பிச்சு இருக்க. அந்த ஸ்தோத்திரம்ன்றது என்னதுன்னு தெரியணும் இல்லையா? ஸ்தோத்திரம்னாக்க கவிகள் மரபில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரமா அல்லது ஸ்ருதி சொல்ற ஸ்தோத்திரமா? கவிகள் மரபில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம்னாக்க என்ன? இல்லாத குணத்தை இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்றது கவிகள் மரபில் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். நன்னாவே இருக்க மாட்டான், அவனை பார்த்து ராஜாவாட்டம் நீ இருக்கேன்னு சொல்லி சொல்றது. இது கவிகள் மரபில் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். ஸ்ருதியில சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் என்ன? குணநிஷ்ட குணாபிதானம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த குணங்கள் என்பது ஒருத்தரிடத்துல சார்ந்துதான் இருக்கும், குணம் தனியா இருக்காது.
அந்த அந்த யாரிடத்துல இருக்கோ அவர் குணி என்ன சொல்லப்படுகிறது, அந்த வஸ்துவ குணின்னு சொல்லுகின்றோம். அந்த குணியினிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை பத்தி இருக்கிற குணங்களை சொல்றது இருந்துருக்க அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேருன்னு வேதம் சொல்றது. அப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பத்தி எப்படி ஸ்தோத்திரம் பண்றது என்ன கண்டுமானா, அதை காண்பிச்சு கொடுத்தவர் நமக்கு யாருன்னா அளவந்த அர்த்தம். நாவேட்சதே யதி தத்தோ புவனான்யமுனி நலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதி த்வயி சர்வ ஜந்தோ சுவாமின்ன சித்திரமிதமாசிரித வத்சலத்வம். அளவந்தார் சாதிக்கிறார். நாவேட்சதே யதி தத்தோ புவனான்யமுனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவருத்தி. ஹே பிரபோ, அந்த எம்பெருமான் ஸ்ரீயபதியாக இருந்திருக்கிற நாராயணன் பார்த்து சொல்லி சொல்ற, நாவேட்சதே யதி, நீர் கணக்கு பார்க்காத போயிட்டே இருந்தாக்க, உம்முடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுனாக்கா ஒரு ஜந்துவானா உண்டாயிருக்குமா? இந்த ஜந்து அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலையும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால தானே சிருஷ்டியே ஏற்பட்டது. நீ யார் யாரோ லோகத்துல நமக்கு எல்லாம் நல்லது பண்ற, சிவன் பண்ற, பிரம்மா பண்றார், இந்திரன் பண்றார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்குமே, இல்ல லௌகிகமாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் பண்றதா சொல்லிட்டு இருக்குமே, அவளுக்கெல்லாம் ஒரு ஜென்மாவே பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லைன்னா வரவே போறது இல்லையப்பா. இந்த ஒரு அடிப்படையான விஷயத்த தெரிஞ்சுக்கலன்னாக்க, நாலம் பிரபோ பவிதுமே பகவத பிரவருத்தி, வஸ்து இருந்தா தானே அது மூலமாக செயல்றது வரப்போறது. வஸ்துவனுடைய இருப்பே இருக்க போறது இல்லையே. முதல்ல ஃபேன் ஒன்று இருந்தா தான் அது சுத்துறது காத்து வருதுன்றதெல்லாம் இருக்க போறது. ஃபேன் இல்லைன்னா எங்கேருந்து வரப்போறது? அந்த மாதிரி பெருமாளுடைய கட்டாட்சம் நீ கணக்கு பார்க்காத போயிட்டோம்னாக்க, அப்ப பெருமாள் நம்மள எல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கே, எதுக்காக சிருஷ்டி பண்ணிருக்க? ஏதானா கிருதேச்ச பிரதிகர்த்தவியம்னு நாம ஏதானா உபகாரம் பண்ண நம்மள்ட மூலமாக ஒரு உபகாரத்தை பெறுவதற்காக பண்ணிருக்காருன்னு கிடையாது. கிடையாது. நிசர்க சுகிருதி த்வயி சர்வ ஜந்தோஹோ, அப்படியே அந்த ஆளுந்தாருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அவர் நிசர்க சுகிருத்தாக இருந்துருக்கு. ஒரு பிரத்யேக உபகாரத்தை எதிர்பார்க்காத நம்மளுடைய நல்லதை மாத்திரமே நினைப்பவராக இருந்துருக்கு. யாருக்கு? ஏதோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துல இருக்கிறவாளுக்கான அப்படி இல்லை. சர்வஜந்தோஹோ நிசர்க சுகிருதி, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் அந்த ஒரு காரணம் இல்லாமல் எல்லாத்தையும் கடத்தேற்றணும் கடத்தேற்றணும்னு நினைக்கிறவராக இருந்துருக்க, நீர் உமக்கு ஆசிரித வாத்சல்யம், ஆசிரியர்களிடத்துல குற்றம் பாராமை என்பது உம்மிடத்துல இருக்குன்றது இது என்ன ஒரு பெரிய விசேஷமானார், இது உமக்கு சுவாபாவிகம் தானேன்னு சொல்லி சொல்றார். இப்படியெல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுக்கு, ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எப்படின்றதுக்கு அந்த வழி காமிச்சு கொடுத்தவர் யாருன்னா ஆளாந்தார் தான். அதை எத்தனை பாட்டி சொன்னாலும் அது இதுவே ஆகாது. அத அந்த மாதிரி சொல்லிக்கிறதுல பெருமையோட சொல்லிக்கலாம் நாம. அப்போ அந்த மாதிரி பெருமாள் விஷயமாகவும் தாயார் விஷயமாக சதுஷ்லோகியும் ஆளவந்தார் பண்ணேன். அது கத்தியத்துல சேவிக்கிறோம், பாஷிகாருடைய கத்தியத்தை சேவிக்கிறோம். அற்புதமான விஷயங்கள் சரணாகதியே சொல்றது. அதுலயும் பெருமாளுடைய குணானுபவம்ன்றது இருக்க அற்புதமான ஒரு சமாச்சாரம். அதெல்லாம் அப்படியே மனசுல நிக்கிறது. ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறமா பாஷிகார் காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல கூட சின்ன சின்னதா சில சில ஸ்தோத்திரங்கள்லாம் இருந்திருக்கு, ஆனா அவ்வளவு பிரசித்தமாக இல்லை. இவர் ரெண்டு பேருக்கு அப்புறமா வந்தது பார்த்தோம்னா
ஆழ்வான் பண்ண அஞ்சு ஸ்தவங்கள், ஸ்ரீவைகுண்டஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஸ்தவங்கள். இந்த ஐந்து ஸ்தவங்கள் எந்த ரீதியில அமைஞ்சிருக்கோ, இந்த சுந்தரபாகுஸ்தவமும் வரதராஜஸ்தவமும் எப்படி இருந்துருக்கோ அந்த திருமேனி வர்ணனத்திலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தோமான அப்படியே இருந்துருக்கோம். ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் பூர்வ சதகமும் உத்தர சதகமும் இது பட்டர் அருளி செய்தது. தாயார் விஷயத்துல ரொம்ப சின்னதாக சீர்த்தவம் பண்ணிருக்கேன், அத மனசுல வச்சுக்கிறேன். பட்டர் அற்புதமாக ஸ்ரீகுணரத்ன கோஷம்ன்ற தாயார் விஷயமான ஸ்தோத்திரத்தை பண்ணிருக்கேன். இப்படி பட்டருடைய ஸ்தோத்திரம் காலவிசேஷத்துல கூரநாராயண ஜீயர்ன்றவர் சுதர்சன சதகம்னு பண்ணிருக்கேன். அதே மாதிரி க்ஷமா ஷோடசி ஸ்தோத்திரம் பெருமாளுடைய குணங்கள், அதுல பெருமாளுடைய க்ஷமா ஷோடசி ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருந்துட்டு இருக்கு. அதுவும் வேதாச்சாரிய பட்டர்னு பண்ணவ, அது பெருமாளுடைய க்ஷமைன்னு சொல்லக்கூடிய பொறுமை ஒன்ன பத்தியே சொல்றோம். அதுவே காரணமாக கூட இருந்திருக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கலாம். சுவாமி தேசிகன் சீனிவாசனுடைய தயா பேர்ல சதகம் பண்ணினத்துக்கு இப்படிலாம் ஸ்தோத்திரங்கள். சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் இதுக்கு மேல கேட்கணும், அற்புதமானவை. ஒவ்வொன்றும் அப்படியே நம்மள பெருமாண்டத்திலேயே லயிக்கும்படியாக பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தோத்திரங்கள்ல அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி பெருமாள்கிட்ட சேவிச்சோம்னாக்க அதனுடைய பலம் அதிகம்தான். அர்த்தானுசந்தானம் பண்ண தெரியலன்னா கூட இந்த இடத்த இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வந்து அப்படியே நாம ஆச்சாரியர் மூலமாக சந்த சொல்லிட்டு அதை சொன்னாலும் கூட நமக்கு வரக்கூடிய பலன்ல எந்த விதமான குறவும் கிடையாது. அந்த ரீதியில ஆழ்வானுடைய இந்த வைகுண்டஸ்தவம் அமைந்திருக்கிறது. இதனுடைய வைகுண்டஸ்தவ ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தினுடைய பிரத்யேகமாக இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஆழ்வானுடைய தனியா அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சஜந்தமிஸ்ரேயேப்யஹ நமபுக்திமதீமஹே யதுக்தயஹ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். இதற்கு முன் உபன்யாசங்களின் ஆரம்பத்திலும் இந்த தனியனுடைய அர்த்தத்தை அப்படியே விண்ணப்பம் செய்திருக்கேன். இப்பவும் அதை பத்தி ஒரு சில சுருக்கமாக அதை நாம சொல்லிட்டு அப்புறமா இந்த ஸ்தவம் எப்படி ஏற்பட்டது என்பதை பத்தி பார்க்கலாம். ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேபியஹ நமௌக்திம் அதீமஹே. ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரன்றவர் கூறத்தாழ்வா, அவர் பொருட்டு நம உத்திம் அதிமகே என்பதாக சொல்றார். நமஹா என்கிற சொல்லை அதிமகே என்ன சொன்ன அதிமக சொல்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலா
அதீமகேன்ற வார்த்தையை சொல்ற குருபியா தத்குருபியச்ச நமோ வாக்கம் அதீமகே அதீமகேன்னு அத்தியனம் பண்ணுகிறோம்னு அர்த்தம். இப்போ ஆழ்வான் பண்ணின உபகாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருக்குமே ஒரே ஒரு பலம் தான் இருந்துட்டுருக்கு. அந்த பலம் எதுனாக்க ஆச்சாரிய அனுகிரகம் ஒன்றுதான். அதை ஒரு முறை சொன்னால் போகாது, எப்போ இப்போ பார்த்தாலும் அதை நாம் நினச்சிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே நமமுக்தி மதீமகன்னு சொல்லச்சு, நமமுக்தி நமகான்ற வார்த்தையை அதீமகன்னு சொல்லி சொல்கிறார். அங்கே சுவாமி தேசிகன் இதையே அப்படியே கொண்டு வர நமோ வாக்கம் அதீமகேன்னு சொல்லி சொல்ற அதீனம் பண்றது. அதீனம் பண்றதுன்னா சந்தை ஒரு நாள் சந்தை சொல்ல போறதில்லை. அந்த சந்தை சொன்னது இருக்க நம்ம மனசுல படுகிற வரைக்கும் பல நாட்கள் சந்தை சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதை திரு சொல்றது ஒரு சொல்றதுன்னு சொல்லி மாதிரி சொல்றது இருக்க அதெல்லாம் தான் அத்தியனம்னே பேரு. அந்த மாதிரி ஆழ்வான் விஷயத்துல நம்முடைய பிரணாமங்களை ஏதோ ஒரு வாட்டி சொன்னோம்னா அதெல்லாம் போராது, எத்தனை முறை சொன்னாலும் போராது, அத்தனை முறை சொல்லணும். எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ நினைக்கிற போதெல்லாம் சொல்லணுமோ. சிவத்ததென்ற மிஸ்ரேபியா நமபுக்தி அதீமகே. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோ, வேதாத்தியனம் பண்ணுறோம்னாக்க குருமுகமாக வேதாத்தியனம் பண்ணணும். ஆச்சாரியன் சொல்லணும், நமக்கு இது எனக்கு நல்லா சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு ஸ்வரம்லாம் நிறைய பாட்டெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு பண்ணான், இந்த ஸ்வரத்தை பார்த்தாலே இது போட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லி பண்ணினா அது அத்தியனத்திலேயே சேர்த்துக்கல, அது வீணது. அதே மாதிரி தான் ஆழ்வானுடைய சிசுக்திகளும் ஆச்சாரிய முகமாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஆழ்வானுடைய சிசுக்திகளுடைய அர்த்தத்தையும் ஆச்சாரிய முகமாக நாம் தெரிஞ்சுக்கணுன்றதும் இதுலேருந்து ஏற்படுறது. திவ்ய பிரபஞ்சங்கள்லாம் நமக்கு தமிழ் தெரிகிறதுன்றதுக்கோசரம் நாம் தமிழை வாசி நல்ல அதன் பாட்டுக்கு நாம் சொல்கிறோம்னு இருக்கக்கூடாது. சதாச்சாரியன் மூலமாக அந்த திவ்ய பிரபந்தங்களை உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை அனுசந்தானம் பண்ணாதான் அதுக்கு பலன்றது பகவத் விஷயத்துல சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி ஆழ்வானுடைய சீசக்திகளை கூட ஆழ்வானுடைய சீசக்திகளில் இருக்கக்கூடிய சொற்சுவை பொருட்சுவை அதில் இருந்துட்டுருக்கிற வேதாந்தார்த்தங்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அழிவானுடைய சீசக்திகளில் இருக்கின்றன. அது எல்லாவற்றையும் நாம் பார்க்கணும்னாக்க அதனுடைய அந்த ஒரு காம்பீரியம் அந்த ப்ரெசன்டேஷன் சொல்கிற விதம் அதனுடைய அந்த சப்தங்கள பிரயோகம் அங்கங்கே ஒரு வியாக்கரண விஷயங்கள் அங்கங்கே வேதாந்த விஷயங்கள் உபய வேதாந்த ரகசியார்த்தங்கள் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களும் இதில் வரும், ரகசியார்த்தங்கள்லாம் வரும். அதே மாதிரி ஆழ்வார் சீசக்திகள் ஆழ்வார்கள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்காளோ அந்த அனுபவமும் அருளுச்செயல்களுடைய அனுபவமும் ஆழ்வானுடைய சீசக்திகள்லாம் வரும். இப்படி எல்லாம் அப்படியே கொட்டியிருக்கேன். அது மொத்தத்தையும் நாம் அனுபவிக்கணும்னாக்க குருமுகமாக இந்த சீசக்திகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றாதான் நம்ம மனசில் அது நிற்கும். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். செய்ய தமிழ் மாலைகள் திவ்ய பிரபந்தம் நாம் அத்தியனம் பண்றோமே, இது குருமுகமாக அனுசந்தானம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன்னு. திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணி இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தினால
வேத பாகங்கள்ல நமக்கு புரியாத இருக்கக்கூடிய சில பாகங்களுடைய அர்த்தங்கள் கூட இந்த திவ்ய பிரபந்த அத்தியனம் பண்ணிட்டு அந்த பாகத்தை அத்தியனம் பண்ணமானாக்க அப்ப நல்லா புரியும்னு தெரியுது. அந்த மாதிரியாக ஆழ்வானுடைய சீசக்திகளை நாம அனுசந்தானம் பண்ணமானாக்க வேதம் என்ன திவ்ய பிரபந்தம் என்ன இவைகள் எல்லாவற்றிலையும் நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் கூட ஆழ்வார்கள் ஆழ்வானுடைய சீசக்தி மூலமாக நாம புரிஞ்சுக்க முடியும் என்றதும் அர்த்தம். ஸ்ரீவத்சிஹமிஸ்ரேபியா நமபுக்திமதீமகே யதுக்தய தயே கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் யதுக்தய. அந்த ஸ்ரீவத்சிஹமிஸ்ரன் போற்றப்படுகின்ற கோரத்தாழ்வானுடைய உக்தய அவருடைய வாக்குகள் அவருடைய கிருதிகள் எல்லாம் யாந்தி மங்களசூத்ரதாம் த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். த்ரயீன்றது வேதம், வேதத்தையே ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துறார். அந்த பெண்ணுக்கு அழகு மாங்கல்ய சூத்திரம்தான். இந்த ஸ்ரீவத்சிஹமிஸ்ரருடைய இந்த கிருதிகள் எல்லாமே வேதமாகிற ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய சூத்திரமாக இருந்து கொண்டு அழகூட்டுகிறது. இன்னும் கேட்டா இதுதான் அந்த மங்களத்தையே வேதத்துக்கே மங்களத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்குன்னு சொல்ற ஆழ்வானுடைய ஒரு சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரியும். ஆகையால அதை நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட ஆழ்வானுடைய சரித்திரத்துல இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தலம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரசக்தி காரணம் என்ன என்பதை பார்க்கணும். ஆழ்வானை பொறுத்த வரைக்கும் பெரிய பண்டிதராக இருந்தாலும் கூட எந்த ஒரு சமயத்திலையும் தான் பண்டிதன் என்பதையே வெளியில சொல்லிக்கிறதுக்கு விரும்பாதவராக இருந்தவர் அவர். அவர் விரும்பினது எல்லாமே எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பது ஒன்னே ஒண்ணுதான். அந்த எம்பெருமானாருக்கு எந்த விதமான கைங்கரியம் எம்பெருமானார் அபேட்சிக்கிறாரோ அந்த கைங்கரியத்தை பண்ற ஆழ்வானே சாதிக்கிற விலோகனைர் விப்ரமணைர் அபிப்ரவோ ஸ்மிதாமிருதைரிங்கித மங்களைரபி கதா விதாசே வரிவசிய அனந்தவான்னு தேவப்பெருமான் விஷயத்துல சொல்றாரு. ஒரு பார்வையினால ஒரு புன் சிரிப்பினால ஒரு புருவ நெறிப்பினால அந்த சமயான குணமாக இங்கிதத்தினாலெல்லாம் உனக்கு நெருக்கமாக இருந்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு மேன்மைய எனக்கு எப்ப நீ கொடுக்க போற அப்பா வரதா என்று அந்த தேவப்பெருமாண்டத்துல கதறுகிறார். இவர் பண்ணின காரியம் என்னன்னு கேட்டா எம்பெருமானாருக்கு இப்படிப்பட்ட கைங்கரியத்தை அவர் பண்ணிருந்தார். எம்பெருமானாருடைய கட்டாட்சம் அவருடைய பார்வையினாலேயே அவர் என்ன நினைக்கிறேன்றத இவர் பண்ணிருந்தவர். புருவ நெருப்பினாலேயே எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு பண்ணினவர். அவருடைய புன்சிரிப்பு அவருடைய சமயோச்சிதமான ஒரு காரியங்கள் இது எல்லாத்தையும் தான் இதுவே தனக்கு பரம பாக்கியம் என்று நினைச்சு கைங்கரியம் பண்ணிருந்தவர். அப்படி இதுதான் புருஷார்த்தமாக நினைச்சு கைங்கரியம் பண்ணிருந்தவர். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கிரந்தம் வந்ததுக்கும் ஒரு காரணம். இன்னொரு விஷயம், எம்பெருமானார் நம்மளுடைய தரிசன நிர்வாகம் பண்ணத்துக்கு ஆழ்வான் அவருக்கு உறுதுணையாக இருந்தோம். ஸ்ரீபாஷ்யத்தை பட்டோல பண்ணினவர் ஆழ்வான். எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள குரத்தாழ்வான் மடப்பள்ளி ஆச்சான் வேதாந்தோதயனர்
என்று சொல்லப்படுபவர். அவள்லாம் ரொம்ப ரொம்ப சிறிய வித்வான்களாக இருந்துண்டு அவதார புருஷராக எழுந்தருள் இருந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்து அவர் மூலமாக நம்மளுடைய தரிசனம் தழைத்து ஓங்க காரணமாக இருந்தவர்கள். ஸ்ரீரங்கத்துக்கு ஆழ்வான் எம்பெருமானாருடைய நியமனத்தின் பேர்ல எழுந்தருளி இருந்துட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானே, ஆழ்வான் கூரத்துல காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோரம்ன்ற ஸ்ரீ கிராமத்தில் எழுந்தருளிருந்த பெரிய தனி. அந்த ஊர் முழுக்க அவர் தான். எல்லாரும் யாரெல்லாம் அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரவாளாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் மடி செஞ்சியை கொண்டு வந்து வைக்கிற இடம், யாரா வந்த நம்ம பை வைக்கிறதுக்கு ஒரு இடம் உணர்ந்துமே, அந்த மாதிரி எல்லாரும் ஆழ்வான் திருமாளிகளை கொண்டு போய் பையை வச்சுட்டு தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு இவளுக்கு ஆகாரத்துக்கு அங்க போயிடுவா. அப்படியெல்லாம் பாகவதாராதனம் பண்ணிண்டு பெரிய கைங்கரியம், அதாவது அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற தனதானிய சமிருத்தியோட பெரிய பணக்காரராக எழுந்தருளிருந்த அவருடைய சத்குலம், அவருடைய குலமும் மிக உயர்ந்த குலம் ஸ்ரீவத்ச, அதாவது வத்சவிபோத்திரத்துல பிறந்தவர். அவருடைய முன்னோர்களும் பெரிய மகான்கள். ஆபிஜாத்தியத்தினாலேயும் வைதுஷ்யத்தினாலேயும் தனத்தினாலேயும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையில இருந்தவர். ஆனா எந்த அம்சத்திலையும் துளிக்கூட கர்வம் இல்லாத இருந்தவர். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம், வழியை கடத்தவே ராமானுஜன் புகழ் பாடி எல்லா வழியை கடத்தல், ராமானுஜன் புகழ் பாடி எல்லா வழியை கடத்தல்னு சொல்ற அந்த கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அந்த கூரத்தாழ்வானுடைய அனுகிரகம் இருந்துட்டுன்னா போறோம். தத்ருத்திய பிரத்திய பரிச்சாரிக்க பிரத்திய பிரத்திய பிரத்யசிய பிரத்திய இதிமாம் ஸ்மர லோகநாதன்னு சொன்ன மாதிரி பாஷைகாருடைய கட்டாட்சம் வேணும்னா ஆழ்வானுடைய கட்டாட்சம் வேணும். ஆழ்வானுடைய கட்டாட்சம் இருந்ததுனாக்க பாஷிகாருடைய கட்டாட்சம் கிடைக்கும். பாஷிகாருடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னா பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைச்சிடும். ஆகையால இப்படி ஆழ்வான் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எபெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்த அந்த சமயத்துல குலோத்துங்க சோழராஜன்னு ஒரு ராஜா அந்த இடத்துல சோழ தேசத்தை ஆண்டு வந்த அவனுக்கு எல்லாருமே சம்சர்க்கத்தினால வர வினதான், நல்லதும் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருக்கான்னாக்க யாரோட சேர்க்கையோ சேர்க்கையினாலதான் ஏற்படுறது. அந்த ராஜாவுக்கு இருந்த மந்திரிமார்கள்லாம் சில சில அதாவது வீர சைவர்களாக இருந்திருக்கா, அவளும் ஏதோ பிரமாணங்களை பார்த்துதானே சொல்லியிருக்கான்னு சொன்னோம்னா கூட அதெல்லாம் பொய்ச்சமயங்களாக இருந்தது. பொய்யாக இருந்துருக்கிற நூல்களை பார்த்து அது சிவனுக்கு தான் விசேஷன்ற மாதிரிலாம் நினைச்சுண்டு அதுல போய் உண்மைன்ற ஒரு எண்ணம் ஒரு பிரமம் ஏற்பட்டது. ஏற்பட்டதோட மாத்திரமில்ல, அந்த இடத்துல இவனுக்கு ஒரு வெறியே வந்துடுச்சு அந்த ராஜாவுக்கு. அந்த வெறி வந்ததுனால அவன் என்ன பண்ணாருனாக்க யார் யாரெல்லாம் லோகத்துல பெரிய வித்வான்கள்னு கருதப்படுகின்றாளோ அவ எல்லாருமே சிவாத் பரதரம் நாஸ்தி என்று எழுதி அதில் கையெழுத்து போட்டு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு வித்வான்களையா கூட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த சிவாத் பரதரம் நாஸ்தின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அவனுடைய எண்ணத்துல ராஜாவனுடைய எண்ணத்துல சிவசப்தம் ருத்ரனை குறிக்கிறது. ருத்ரனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை, ருத்ரனே எல்லா தேவதைகளை காட்டிலும் மேம்பட்டவன் என்று சொல்லி கையெழுத்து போடணும்னு அர்த்தம் அதுக்கு. இப்படி எல்லாருக்கும் கையெழுத்து போட சொல்லி சொன்னா அதுல நிர்பந்தம் பண்ணச்சு. சில பேர் என்ன பண்ணா
ஐயோ ராஜாவனுடைய நிர்பந்தமாச்சே என்ன பண்றது, தனக்கு எண்ணம் இருந்தாலும் ஐயோ பெருமாள் இருக்கார் அவர் இருக்குச்சு சிவாத்பரதரன் நாஸ்தின்னு எப்படி கையெழுத்து போடுறதுன்னு பயம் நின்று கையெழுத்து போட்டவா சில பேர். சில பேர் ராஜா கொடுக்குற பகுமானத்துக்கு ஆசைப்பட்டு பணம் காசுக்கு ஆசைப்பட்டு கையெழுத்து போட்டவா சில பேர். அப்படிலாம் நிறைய பேர் கையெழுத்து போட்டு ராஜா பெருமையோட இருந்தா, ஸோ இத்தனை வித்வான்கள் கையெழுத்து போட்டா பாரு என்னெல்லாம் சொல்லியிருந்தானா. அப்போ அந்த ராஜசபையில நாலூரான்னு ஒரு வைஷ்ணவன் இருந்தானா, அந்த வைஷ்ணவன் சொன்னானா இவாண்டெல்லாம் கையெழுத்து வாங்கினா என்ன வாங்கட்டா என்ன, எங்க ராமானுஜர் இருக்கிறதுன்னு இருக்க அவர் கணக்கு கையெழுத்து போட்டே இருந்தாக்க, சிவாத்பரதரன் நாஸ்தின்னு கையெழுத்து போட்டே இருந்தாக்க, அப்போ இதுல ஒரு அர்த்தம் இருந்துருக்கு. ஏதோ சோட்டா மோட்டாவா வழியில போயிட்டு இருக்குவா, இவாள்லாம் கையெழுத்து போடுறத போய் பெருமையா நினைச்சிட்டு நீ என்னமோ பெருமை பேசுறியன்னு அவ சொல்றானா. அதை கேட்ட உடனே இந்த ராஜாவுக்கும் பாஷிகாரு கொண்டு ராமானுஜரை சிவாத்பரதரம் நாஸ்தின்னு கையெழுத்து போட வைக்கணும்னு எழுதி கையெழுத்து போட வைக்கணும்ன்ற எண்ணம் வந்துடுச்சு. இதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்வாமித்திரருடைய பெருமையை பத்தி சொல்லுவார். அந்த பெருமையை சொல்லிச்சு வசிஷ்டர் மாதிரி தனக்கும் அந்த தபோபலம் இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு திக்கிலையும் போய் தபஸ் பண்ணுவேன். அவருடைய தீவிரமான தபஸ்ல தேவதைகள்லாம் வந்து பிரம்மாவே எதிர வந்து உமக்கு நான் பிரம்மரிஷி பட்டம் கொடுக்குறேன் நீர் இருந்துக்கும் உம்முடைய தபஸை விட்டுடுன்னு சொல்லுவேன். சொன்னாக்கா அவர் சொல்லுவேன் நீ சொன்னா போறாது பிரம்மா சொன்னா போறாதான், வசிஷ்டர் வந்து சொல்லணும் நானும் உம்ம பிரம்மரிஷியா அங்கீகாரம் பண்றேன்னு வசிஷ்டர் சொன்னேருனாக்கா அப்ப நான் அங்கீகரேன் நான் தபஸ் நிறுத்தறேன் இல்லட்டா நான் இன்னும் தபஸ் பண்ணிதான் இருப்பேன்னு விஸ்வாமித்திரர் சொல்றேன். அந்த மாதிரி அதுதான் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த நாலூரா சொல்லிட்டான் ராமானுஜர் திருவாக்கினால சிவாத்பரதரன் நாஸ்தின்னு சொல்ல வச்சு நீ கையெழுத்து வாங்கினேனா, அப்போ உனக்கு உன்னை வந்து விசேஷமா சொல்லலாம் கொண்டாடலாம், இதை போய் உன்னை கொண்டாட முடியுமா என்ன சொன்ன, அப்படியா போய் குட்டுமாடா அந்த பாஷைக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவெல்லாம் போய் பாஷைக்காரர் ராமானுஜரை கூட்டு வர்றதுக்கு ஆளை அனுப்பிச்சுட்டான், ராமானுஜர் போயாகணும். இந்த சமாச்சாரம் ஆழ்வானுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கொஞ்ச நாள் முன்ன சொன்னேன் விலோகனைர் விபிரமணைரபி புரோகோ ஸ்மிதாமுதைர் இங்கித மங்களைரபின்னு, அந்த இங்கிதமும் தெரிஞ்சின்றது சமயானுசாரமாக பாஷ்யக்காரருடைய ஒரு நல்லது ஒன்னையே புருஷார்த்தமாக நினைச்சுண்டு கைங்கரியம் பண்ணவரான் அப்படின்னால ஆழ்வான் அவருக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சிடுத்து. பாஷ்யக்காரர் அவர் ஏதோ அனுஷ்டானத்துக்காக வெளில போயிருந்தேன் அந்த சமயத்துல இவா வர, அவளுக்கும் பாஷிக்காரர் யாரு அழ்வான் யாருன்றதெல்லாம் தெரியாது. சரி நானே தான் பாஷிக்காரர் நாமே தான் ராமானுஜர்னு சொல்லி இவர் சொல்லிட்டு பட்டு போயிட்டேரான். அந்த ராமானுஜருக்கு பதிலா ஆழ்வான் பட்டு போயிட்டேர். பெரிய ராஜசபை நடக்கிறது, அந்த ராஜசபையில நாராயணன் தான் பரதத்துவம்னு அண்ணா தெரியும். அவ மொத்த பேரும் நிர்பந்திக்கிறா, சிவாத் பரதரம் நாஸ்தின்னு கையெழுத்து போடு நீ ஒத்துக்கோன்னு சொல்லி சொன்னா. அந்த ராஜசபையில பிரமாணங்களை கொண்டு நாராயணனே பரதத்துவம்னு சொன்னதை ஸ்தாபனம் பண்ணிட்டு அப்ப அவனுக்கு என்ன போடணும்னு, சிவாத் பரதரம் நாஸ்தின்னு தானே கையெழுத்து போடணும்னு, அதை பரிகாசம் பண்ற மாதிரி துரோணமஸ்தி தத்தப்பரம்னு சொல்லி இன்னொரு வரி கூட எழுதி கையெழுத்து போட்டேறான். துரோணமஸ்தி தத்தப்பரம் சிவம்னாக்க மரக்கால், துரோணம்னா குருணி ரெண்டு மரக்கால்னு சொல்றது. அது அந்த சிவசப்தத்துக்கு அவா சொன்ன பொருள்ல சொல்லாமல் வேற பொருளை சொல்லி பரிகாசமா பண்ணிட்ட. இப்படி பண்ண உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த ராஜா இவருக்கு அந்த கண்ணே இல்லாதபடி கண் பார்வையை இழக்கும்படியான ஒரு சிரமங்களை ஏற்படுத்திட்ட. இது இது இங்கேருந்து போறது வருது இந்த சன்னிவேசங்கள் எல்லாம் பாஷிக்காரருக்கும் தெரிஞ்சிடுத்து. ராமானுஜர் என்ன பண்ணாருனாக்க இனிமேல் இந்த சோழ
இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் இந்த சோழ தேசத்துல இருக்கிறதுன்றது சரியில்லை, தரிசன ஸ்தாபனம் பண்ண முடியாது, அரங்கனுக்கு கைங்கரியமும் பண்ண முடியாது, ஆகையால இங்க இருக்க வேணும்னு மேல நாட்டுக்கு எழுந்தருளிட்டு இவர் தன்னுடைய அதாவது பார்வையை இழந்தவராக எத்தனையோ சிரமங்களோட கூட திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரேன் ஆழ்வான். அங்க வரச்சே பார்க்கிற பாஷிகாரரும் இல்லை, இங்கேருந்து கிளம்பி போயிட்டேருந்துட்டு அங்க இருக்கிற ராஜ சேவகர்கள்லாம் பாஷிகாருடைய சிஷ்யால் எல்லாரையும் சித்திரவதை பண்றா. ஐயோ இந்த இடத்துல இது ரங்கம் விசேஷம்தான் இருந்தா கூட இது ஒவ்வொரு ஒரு தோஷமும் இல்லாத இருக்கிற வரைக்கும் இந்த ரங்கத்துக்கு வர முடியாது, என்ன இங்கேருந்து திருமாலிருஞ்சோலைக்கு போகணும்னுட்டு கிளம்பிட்டேர் அவங்கேருந்து. அப்படி திருமாலிருஞ்சோலைக்கு போகச்சு அழ்வான் பரமபக்தர் எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணிட்டே போறேன். அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு போகச்சேதான் இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பகவத் குணானுபவ பரிவாகமாக வந்த ஸ்தோத்திரம். இவருக்கு அந்த பகவத் கைங்கரியங்களுக்கு ஒரு விச்சித்தி ஏற்படுறது, தடங்கள் ஏற்படுறது. சாட்சாத் ரங்கனுக்கு கைங்கரியம் பண்ண முடியல, எம்பெருமானுக்கு கைங்கரியம், எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ண முடியல. இப்படி கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு நிலையை இருக்கச்சே அந்த மனசுக்கு ஒரு சிரமம் வர்ற சமயங்கள்லாம் பகவத் குணங்களையும் எம்பெருமானையும் அனுசந்தானம் பண்ணமானாக்க அப்ப நமக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும். நமக்கு நிறைய சிரமங்கள் வரும், இப்படி வரச்செல்லாம் எம்பெருமான் அருளி செய்த கீதையை பாராயணம் பண்ணமானாக்க நமக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும், பகவத் ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணமானாக்க நமக்கு ஆறுதல் ஏற்படும், அந்த பகவானுடைய குணங்களை எண்ணினமானாக்க நமக்கு ஆறுதல் ஏற்படும். அந்த ரீதியில தான் தனக்கான் இழந்த கைங்கரியங்களை நினைச்சுண்டு குறையா இருந்தாலும் கூட அதுக்கு ஆறுதலாக எம்பெருமானுடைய குணங்களெல்லாம் அனுசந்தானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த அனுசந்தானத்தினுடைய பரிவாகம்தான் வெளிப்பாடு தான் ஸ்ரீவைகுண்டஸ்தவமாக முதல்ல ஆச்சு. அதுக்கப்புறமா அதுவே அதிமானுஷஸ்தவமாகவும் ஆயிடுத்து. ஆகையால இங்கேருந்து திருமாலிரும் சோலைக்கு எழுந்தருளும் பொழுதே ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஸ்தவங்களை அருளி செய்தார் கோரத்தாழ்வான். அங்கு போன பிற்பாடு அந்த சுந்தரபாகுவாக எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி சுந்தரபாகு ஸ்தவம் பண்ற அந்த சுந்தரபாகுவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு எம்பெருமானாரும் இந்த சோழ தேசத்துக்கு வந்த பிற்பாடு, இவனுக்கு கிருமிகொண்ட சோழன்னு பேரு, இவன் பண்ணின பாகவதாபச்சாரத்தினால புழுத்து நெளிஞ்சான் அவனுக்கு. அந்த சோழனுடைய காலத்துக்கு அப்புறமா எல்லாம் பழையபடி ஆனதுனால பாஷிகாரரோட சமாகமும் ஏற்பட்டது. அப்போ பாஷிகாருடைய நியமனத்தின் பேர்ல வரதராஜ ஸ்தவத்தை பண்ற, அதுக்கப்புறமா ஸ்ரீஸ்தவத்தை பண்றன்னு இப்படி ஆழ்வானுடைய கிரந்தங்களுடைய வருஷ கிரமத்தை பெரியோர்கள் சாதிக்கிறார். இப்படி இந்த கிரந்தத்துல வரைச்சு ஆழ்வார் அருளி செயல்களை முக்கியமாக சொல்லி அதை கொண்டு சொல்றது. இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துக்கு பிரமாதம், அதாவது இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான், ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருந்திருக்கு, அங்க பெருமாள் எப்படி இருந்திருக்கா, அங்க இருக்கிற நித்தியசூரிகள்லாம் எப்படி எம்பெருமான அனுபவிக்கிறார்கள், முக்தர்கள்லாம் எப்படி அனுபவிக்கிறார்கள், அவர்கள்லாம் பரஸ்பரம் எப்படி இருந்திருக்கா என்பத சொல்றதுக்காகவே ஏற்பட்ட இந்த ஸ்தவம் இது. ஆனா ஒரு கிரந்தம்னு பண்ணமானாக்க அதுக்கு முக்கியமாக பூர்வாச்சாரியாருடைய அனுசந்தானம் பண்ணிதான் ஆரம்பிக்கணும். அவா விஷயத்துல இருக்கக்கூடிய அனுசந்தானம் பண்றது,
வேதத்தினுடைய பிராமணியத்தை சொல்றது. சாஸ்திரங்கள்லாம் வேதத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான வேற ஒரு சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரங்கள்லாம் எல்லா சாஸ்திரங்கள்லையும் தலையானதாக இருக்கிறது வேதம்தான். வேதத்தினுடைய அர்த்தங்களை எப்படி தீர்மானம் பண்றது? பார்ப்பதற்கு ஒரு சில இடங்கள்ல முரண்பாடு இருப்பது போல இருக்கலாமே வேத வாக்கியங்களுக்குன்னு சொல்லச்சு. அதுக்கு ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், சத்தர்க்கங்கள் இவைகளை கொண்டு இதை தெரிஞ்சுக்கிறது பிரதானமாக தெரிஞ்சுக்கிறது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் சகல வேதத்திலையும் பிரதிபாதிக்கப்பட்டவன் என்னெல்லாம் சொல்றது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல ஆரம்பத்துல இந்த ஸ்தவத்துல முதல்ல சொல்ற. அதுக்கப்புறமா ஸ்ரீவைகுண்டத்துல போய் முக்தர்களாக அனுபவிக்கக்கூடிய அனுபவ விசேஷத்தையும் கைங்கரிய விசேஷத்தையும் சொல்ற. இப்படி ஆழ்வானுடைய சீசுக்திகளை நாம சேவிக்கிறதுக்கு ஆச்சாரிய கடாட்சம் நமக்கு வேணும். அப்படி ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தினுடைய பிரத்யேக ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அடுத்த வாரத்திலிருந்து நாம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ஆச்சாரிய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கணும்னு மறுபடியும் பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாதி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.